ீமாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீ அமருள் வழங்கும் தினம் நம்மை காக்குமே ஜனனிம் ஸ்ரீ ீக்ீ பரிவஷ்டரிபுஷ்டமா விஸ்வம் நாராயணியத்தினுடைய இருபத்தெட்டாவது தசகத்துல அமிர்த மதனத்தை வர்ணிச்சு மகாலட்சுமியான் அவள் தோன்றி அவள் சுயம்வரத்துல மகாவிஷ்ணுவையே தன்னுடைய மணாளனாக தேர்ந்தெடுத்து லட்சுமி கல்யாணம்ன்றது ஊஞ்சல் வைபவத்தோடும் உயர்ந்த திருமாங்கல்ய தாரணத்தோடும் குருவாயிரப்பா நடந்தது உடனே உன்னுடைய வக்ஷஸ்தலத்தை திருமார்ப மகாலட்சுமிக்காக ஒதுக்கி கொடுக்க அகலகில்லேன் என்று உறையும் திருமார்பா அலைமேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு மகாலட்சுமியானவள் வட்சஸ்தலத்திலே ஏறிண்டாளாமேன்னு இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரை முடிக்க செய்ய குருவாயிரப்பா எனக்கு குருவாயூர்ல இந்த சந்தர்ப்பத்துல ஒரு சந்தேகம் வருது எனக்கு காரணமும் விடையும் சொல்லி முடிக்கிறாராம் என்னன்னா மகாலட்சுமி திருக்கல்யாணத்தின் போது எல்லா திருக்கோயிலையும் இருப்பது போல உன்னுடைய குருவாயூர் கஷேரத்துல தனியா ஒரு மகாலட்சுமி சன்னதியும் இல்ல குருவாயூரப்பனுக்கு பக்கத்துல ஒரு லட்சுமியோ இங்க இல்லையேன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் எனக்கு புரியுறது குருவாயூர்ல தனியா அதுக்கு சன்னதி தேவையில்லை சதா சர்வ காலமும் உன்னுடைய திருமேனியில மத்த இடங்கள்லயாவது வக்ஷஸ்தலமான திருமார்பலத்தான் மகாலட்சுமி இருக்கார் குருவாயூரை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய திருவணியிலேந்து திருமுடி வரைக்கும் அங்கா சங்கா சதாஸ்ரீ சர்வசகஜமாக விளையாடி உன்னோடையே நித்தியவாசம் பண்றதுனால தனி சன்னதி தேவையில்லையோன்னு எனக்கு சொல்லி லட்சுமி கல்யாணத்தினுடைய உயர்ந்த இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரை முடிக்கிறார் அந்த இருபத்தெட்டாவது தசகத்தினுடைய எட்டாவது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா உலகிற்கு தாயன்று போதும் இலக்குமி தேவிதனை உலகிலேந்தி இன்பத்தை அளித்தீரன்றோம் அழகிலா இன்பம் மழையினால் அகிலமெல்லாம் அலகிலமெல்லாம் பலன் பல அடைந்த பன்மை பகர்ந்திட ஆவதில்லை அப்படின்னு பட்டத்திரை முடிச்சு அடுத்த பரிணாமமாக இருபத்தெட்டாவது தசகத்தினுடைய ஒன்பதாவது ஸ்லோகத்தை துவங்க இருக்கார் துவங்கட்டும் அதற்குள்ள நாம் இன்று தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் என்ன அப்படின்னு நீங்க எல்லாம் ஆவலா இருக்கேன் அந்த திருக்கோயில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அம்புஜவல்லி நாயக்கா சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் எங்கே இது அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் வந்தவாசையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய கிராமம் ஆக்கூர் என்னும் கிராமம் அந்த ஆக்கூரியில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமானுடைய திருக்கோயிலை இதோ நாம் அடைந்து விட்டோம் கோயிலை நோக்கும் போதே பெரிய கோபுரங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை இருப்பினும் ஆயிரத்தி முன்னூறு வருடம் இது பழமை வாய்ந்தது என்று தலவரலாரானது கூறுகின்றது இதோ முகப்பிலே ரங்கநாதரானவர் சயன கோலத்திலே நம்மை வரவேற்க உள்ளே நுழைந்து விட்டோம் ஒரு பெரிய தீபஸ்தம்பம் அந்த தீபஸ்தம்பத்திலே திருமன் சங்கு சக்கரத்துடன் கருடன் பரிமளிக்க அதையும் நாம் பலிபீடம் அமைந்திருக்கக்கூடிய கடக்கின்றோம் அதற்கு முன்னால் ஒரு அழகான முகப்பு அந்த முகப்பிலே தசாவதார எம்பெருமான்கள் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராகவத்தாரம் நிருசிம்மாவதாரம் வாமனாவதாரம் அவதாரம் பலராமன் ஸ்ரீகிருஷ்ணன் எடுக்கவிருக்கின்ற கல்கி என்ற தசாவதார எம்பெருமான்களை தரிசித்து உள்ளே நுழையும் போது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண நமகா என்ற வாச்சகமும் நம்மை வரவேற்கின்றது இதோ பெரிய திருவடியான கருடன் தனி சன்னதியிலே நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பி கொண்டு காட்சியை அளிக்க அவனையும் நாம் கடந்தோமே ஆனால் சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் இங்கு தனி சன்னதியாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார் நின்ற திருக்கோலத்திலே சற்றே சாய்ந்த உருவத்துடன் இரு கைகளை அழகாக கூப்பி கொண்டு திருமுகத்திலே ஆனந்த பாஷ்பத்துடன் சேவையை அளிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி இங்கு வரப்பிரசாதியாக தரிசிப்பவர்களுக்கு பற்பல பலன்களை அறிக்கின்றாராம் அழகான அவரது இரு திருவடிகளையும் இதோ தரிசித்துக் கொள்ளுகின்றோம் இங்கே ஒரு அதிசயம் அவருடைய வாலும் திருவடியோடு சேர்ந்து தொட்டுக்கொண்டு பீடத்திலே தரிசனத்தை நமக்கு அளிக்கக்கூடிய அனுமனுடைய திருவடி முதல் திருமுடி வரை தாசனாக அவனுடைய தரிசனத்தோடு குருவாயூருக்கு நாம் இருபத்தி எட்டாவது தசகத்தின் ஒன்பதாவது ஸ்லோகத்தை ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய பரிணாமத்திற்கு திரும்பிவிட்டோம் அவரும் துவங்கி விட்டார் குருவாயூரப்பா அதிமோ கணவிப் தமசிமு மகாலட்சுமிக்கு குருவாயிரப்பா நீ வக்ஷஸ்தலத்துல இடம் கொடுத்த ஆனா கடைய ஆரம்பிச்சது மகாலட்சுமி அடைவதற்காக அல்லையே அமிர்தம் கிடைக்கணுமே அதனால நீ சோர்ந்து போகல மறுபடியும் மந்திரமலையை சரியான இடத்துல வச்சு வாசுகையை அழகாதல கட்டி தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் சேர்ந்திருக்க நீயும் வழக்கம் போல கூர்மாவதார சுவாமியாக அந்த மந்திரமலையை தாங்க மறுபடியும் பார்க்கடலானது கடைய ஆரம்பிக்கப்பட்டது அப்ப திடீர்னு ஒரு புதுசா ஒரு வஸ்து தோன்றித்து அந்த பொருள் எங்க தோன்றித்துன்னா மறுபடியும் ஒரு பெண்ணானவள் தோன்றினாள் அவளுக்கு வாருணின்னு பேரு அந்த வாருணி கையில ஒரு கலசத்துல ஒரு வஸ்துவை எடுத்துட்டு வந்தா அது என்ன தெரியுமா அதிமோ கனவி எல்லாரையும் கெடுக்கக்கூடிய குடும்ப நாசனத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கிட்ட சேராத இடமான மதுவை கையில எடுத்துட்டு வந்தாலாம் மதுவுக்குத்தான் வாருணின்னு பேரு அதுக்கு தேவதையா இருக்கிறதுனால இவளுக்கு வாருணி தேவின்னு பேரு அந்த மதுவை அடைவதற்காக தேவதைகளும் போட்டி போட்டா அசுராளும் போட்டி போட்டா பகவான் குருவாயிருப்பா நீ தீர்மானம் பண்ண தேவதிகளிடத்துல இது போச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு அறிவே மங்கி போயிடும் ஆண்டாள் நாச்சியாரே ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவதை போதில் பொறிவண்டு கண்படுப்பேன்னு திருப்பாவையில பாசுரத்தை எழுதினா ஒரு வண்டு மலர்ல இருக்கக்கூடிய அந்த தேனாகிய மதுவை உண்டே அதால வெளியில வர முடியல அந்த மயக்கத்துல அந்த பூக்குள்ளேயே சுத்தின்னு இருக்குன்னு உயர்ந்த அமிர்தமதன மதன ஒரு மதுவான இந்த ஒரு கல்லு உண்டாச்சு ஒரு ஸ்லோகம் புராணங்கள்ல ஒரு பெரிய நீதியை கூட கதையோட கொண்டு வந்து புகுத்திருவாளாம் தான் பக்தத் இந்த சரித்திரத்தை சொன்னதுக்கே காரணம் இதனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அசுரர்கள் அதை அடைஞ்சு என்ன கஷ்டத்தை அனுபவிச்சான்றதுக்காக உணர்த்தினாராம் நாம திருவள்ளுவரை பார்த்தோம்னா கூட அவருடைய திருக்குறள்ல கல்லுண்ணாமை அப்படின்னு தனியாகவே ஒரு அதிகாரத்தையே அவர் நமக்காக எழுதினாராம் உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதவர் ஸ்லோகத்துக்கு ஏத்த மாதிரி ஆச்சரியமான ஒரு திருக்குறள் ஆறாவது அறிவை பெற்று மனிதன்னு கிடைக்க முடியாத ஒரு உயர்ந்த பிறவியை அடைஞ்சு பகுத்தறிவை பகவான் கொடுக்க கல்வி அறிவு மரியாதையான ஒரு குடும்பம் கௌரவம் நல்ல ஐஸ்வர்யம் இது எல்லாமே வள்ளுவர் சொன்னார் மதுவுக்கு அடிமையாதினால ஒரு மனிதனுக்கு இவ்வளவுமே வீணாக போயிடுறது அவனுடைய சர்வ சுகத்தையும் அவன் இழக்கிறதோடு இல்லாம சமுதாயத்துல எப்படி இருக்கான்னா சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதவர் மனிதனுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் விலங்கு முதலிய மற்ற இனங்கள் அந்த விலங்குக்கும் கீழே இதை எடுத்துக்கிறவன் குறைஞ்சு போயிடறான்ற அளவுக்கு வள்ளுவர் கல்லுண்ணாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தையே எழுதுறாராம் அதத்தான் சொல்றார் சொல்றய தீ க வீரா அந்த போதையை அழிக்க கூடிய குருவாயிரப்பா நீ தீர்மானம் பண்ண இது தேவதைகள் எடுத்துக்க கூடாது அசுரர்கள் போட்டி போட்டுன்னு வந்தா கொஞ்சம் யாருக்கு கொடுக்கறதேன்னு இன்னும் முடிவு பண்ணலேன்னு நீ நாடகமாடி தேவேந்திரனை கூட்டு இந்த வாரூணி தேவி எடுத்து வந்த பொருள் உங்களுக்கு வேண்டாம் அவர்கள் ரொம்ப ஆசைப்படுறா நாமாவாளுக்கு விட்டு கொடுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடையரா பாவம் அதனால அவர்களுக்கே விட்டு கொடுக்கலாம்னு சொல்லி நீ அந்த மதுவை வாருணி தேவி சமேதமாக அசுரத்தில் ஒப்படைக்கும்படியாக குருவாயிரப்பா தமச பதவி மதமே நம் அதிசம்மான கையறியாமை உடைத்து பொருள் கொடுத்து மெய் அறியாமை கொள்ளல்ன்றது வள்ளுவருடைய மற்றொரு திருக்குறளாம் அதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி இந்த ஒரு ஸ்லோகத்துல எல்லாரும் வள்ளுவர் கேட்டார் ஒரு நல்ல பொருள்களை வீட்டுக்கு உபயமான உபயோகமான ஒரு பொருள்களை வாங்கி ஓரளவு வசதியான ஒரு ஓரளவுக்காக ஓடி ஓடி ஒவ்வொரு மனுஷியனும் சம்பாதிக்கிறான் கஷ்டப்பட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தலாம் அதுல ஏதாவது ஒரு வியாதி வந்தா அந்த வியாதிக்காக நோய் தீர்க்கும் மருந்த போய் இவன் வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு ஆனா தேவையில்லாத இந்த ஒரு மதுவை உட்கொள்வது என்பது நோய் தீர்க்கும் மருந்த வாங்க வேண்டிய சமயத்துல நோயையே யாராவது வில கொடுத்து வாங்கிப்பாளா வியாதியை யாராவது கடுமையான ஒரு பணத்தை கொடுத்து குடும்ப கௌரவத்தை அதனால அது தேவையில்லையேன்னு மெய்யறியாமை கொழல்ற இப்படி மகான்கள் சொல்லக்கூடிய உன்னதமான நம்ம தவிர்க்க வேண்டிய அந்த மதுவனுடைய ஒரு ஆபத்துக்காக ஒரு ஸ்லோகம் முழுக்க நாராயண பட்டத்தில் எழுதுறதும் திருவள்ளுவர் கல் உண்ணாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை எழுதுறதுமே நாம எதை தவிர்க்கணும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் நம்முடைய குடும்ப கௌரவமானது ஒரு வஸ்துவால இழக்கும் போல இருந்தால் தன்னுடைய மனைவி தாய் எல்லாருமே இந்த பழக்கத்துக்கு இருப்பவர்களை வெறுப்பவர்களாக ஆரம்பிக்கிறார்களே என்றதாவது ஒரு மனிதன் புரிஞ்சுண்டு அதுல ஈடுபடாம இருக்கணும்ன்றதுக்காக மகான்கள் வாருணி தேவிய அந்த ஒரு கலசத்தோட வரவழைச்சு அமிர்த கலசத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்லோகத்தை எழுதி பின்னாடி வர அமிர்தத்தை எடுத்துக்கலாம் ஆனா இது ஒரு நஞ்சு இது ஒரு விஷம் ஆலகால விஷத்தை விட ஒரு கடுமையான விஷம்னு பட்டத்திரி உணர்த்துறார் அதை அசுரால கூட்டார் தமச பதவி இத நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாராம் வள்ளுவர் கேட்கிறார் இதே பார்க்கடல்லேந்து ஆலகால விஷம்ன்ற ஒரு விஷம் வந்தது இதே பார்க்கடல்ல தான் இந்த மதுவாகிய கல்லும் வந்திருக்கு அப்போ இதை அசுரர்கள் எடுத்துட்டாலே இதை சாப்பிட்டதுக்கு பதிலா அவர்கள் அந்த ஆலகால விஷத்தையே கூட சாப்பிட்டு என்றாராம் துஞ்சினர் செத்தாரின் வேரல்லும் எஞ்சான்றும் கல் உண்டவர் ஒரு கல்ல சாப்பிடறதுக்கு பதிலா விஷத்தை சாப்பிட்டா கூட அதுக்கு வீரியம் கம்மியா தான் இருக்குமா இந்த அசுரர்கள் சிவபெருமானுக்கு போய் அந்த ஆலகால விஷத்தை கொடுத்தாலே இதை அவர்கள் ஆலகால விஷத்தையே கூட உண்டிருக்கலாமே இதனுடைய ஒரு கொடூரம் தெரியலையே குருவாயிரப்பா நீ ரொம்ப கெட்டிக்காரன் தியானம் பண்ற பக்தால் யார் இருக்காளோ உன்னிடத்துல யார் பக்தியை வச்சிருக்காளோ யார் சற்சங்கத்தில ஈடுபட்டிருக்காளோ அவர்களிடத்துல நீ இதை அண்டும் படியாகவோ இல்ல நல்ல சிந்தனை உன்னிடத்துல இருப்பவர்களுக்கு இத தொடக்கூடிய ஒரு சிந்தனையை கூட கூடாம நீ தான் தேவர்களை அடியோட இதுல இருந்து ஒதுக்கிட்டு அசுரர்களுக்கு ஒதுக்கி கொடுத்தியாமேனு இருபத்தி எட்டாவது தசகத்தினுடைய ஒன்பதாவது ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்ரி அதனுடைய தமிழ் பாசுரத்தை தமிழ்ப்பாசுரத்தை தமோ குண வடிவமாக தாருணம் ஆன போது அசுரர்க்கு அவளை ஈந்தாய் போருணர் அசுனர் ஏற்று பூரி பையடைய செய்தார் மூர்த்தி உந்த கண்ண ஓர் எல்லை உன்றோம் என்று நாராயணியத்தினுடைய இருபத்தெட்டாவது தசகத்தினுடைய ஒன்பதாவது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி அடுத்த ஸ்லோகத்தை துவங்க இருக்கார் எவ்வாறு துவங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் ஆக்கூரில் எழுந்தருளியிருக்கக்கூடிய சதுர்புஜ ஸ்ரீ கிருஷ்ணன் ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நர்தன கண்ணன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தை அஷ்டமி நன்னாளில் அடைந்து தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா